உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டிசன் ஃபேமிலி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நான் நம்புகிறேன். நம்ம சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணது ரொம்பவே ஹாப்பி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல்பட்டில் ரீசெண்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகியிருக்க மலர் கண்காட்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மலர் கண்காட்சி கரெக்டாக எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஆர்டி இருக்கு இல்லையா செங்கல்பட்டில், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிருஷ்ணா மகளில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் கூட இந்த மலர் ஃபேமிலி ஸ்டோர் இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் இருக்க அந்த கிருஷ்ணா மகளில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சி மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய வீட்டு உபயோகப் பொருட்களுடைய எக்ஸ்போ, அப்புறம் குழந்தைங்கலாம் விளாட்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்வாரியம்ஸும் வந்துட்டு இங்கே வந்து இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம். மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாளைக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் ஓப்பனில் இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே போயிருந்தோம். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக வந்துட்டு 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வந்துட்டு இது ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்லேயே வந்து நம்ம போயிட்டோம். ஆனால் காலையில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணல, ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வந்து 40 ரூபீஸ் எடுத்து நம்ம உள்ளே போயாச்சு. உள்ளே போய் பார்த்தோம்னா ஃப்ளவர்லேயே இருந்து டெக்கரேட் பண்ணி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் பூ கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காகித பூ இருக்கு இல்லையா அதில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங் வந்து ஒரு குதிரை மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பாண்டா மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹார்ட் சிம்பிள் மாதிரி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஐட்டம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றக்காக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேரிகார்டு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மலர் கண்காட்சின்னு சொல்லும்போது நம்ம ஒரிஜினல் பூவில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோம். பட் இந்த பிளாஸ்டிக் பூவில் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதை தாண்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்போ மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவையான எல்லா ஹோம் அப்ளையன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் வந்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போவில் வைக்கிறதுக்காகவே ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 5 டேஸில் வந்துட்டு இந்த செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் இருக்கவங்க ஏதாவது ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குற ஐடியா இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து வெளியில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து சில டிஃப்ரென்ஸான ரேட்டில் வந்து நாங்கள் கம்மியான ஆஃபரில் கொடுத்துட்ருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஐடியா இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோம் அப்ளையன்ஸில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில பொருட்கள் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் தையல் மிஷின், சோஃபா செட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஏர் கூலர் அப்படின்னு எக்கச்சக்க பொருட்கள் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஹோம் அப்ளையன்சஸ் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்கள் வாங்குற மாதிரி பிளானில் இருக்கிறவங்க ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோம் அப்ளையன்சஸ் ஸ்டாலை தாண்டி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்ஸுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான இந்த மாதிரி பெண்ணில் ட்ரா பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன கிட் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா 90s kids ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். இதை வச்சு வந்து நிறைய சர்க்கிளில் நிறைய டிசைன் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது குழந்தைங்களாம் வந்து ரொம்ப ஆர்வம் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பீஸோட ரேட் வந்து 50 ரூபீஸில் வந்து சார்ஜ் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம் ஸ்டிக்கர்ஸ் இந்த நைட்ல எல்லாம் க்ளோ ஆகும் இல்லையா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டால்ஸ் வந்து இங்கே போட்டிருந்தாங்க. ஒரு சில ஸ்டால்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு போயிருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து லேப்டாப்பு, அப்புறம் வந்து சிஸ்டம் அக்சசரிஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இந்த டெல்லி, ஹெச்பி அவங்களாம் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் இருக்க சில ஷோரூம்ஸ் எல்லாமே இங்கே சின்ன சின்னதாக ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷன் நம்ம வரும்பொழுது அந்த ஸ்டால்ஸ் எல்லாத்தையும் இங்கே நம்ம ஒரு இடத்துல பார்த்துக்கலாம். அதை தாண்டி வரும்பொழுது நம்ம வந்து இந்த எக்ஸ்போவுடைய பேனர்லேயே பார்த்துருந்தோம். இவரை வந்து நம்ம சிரிக்க வச்சோம்னா 2 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறது வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த இடத்துல இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிரிக்க வைக்கணும், நம்ம வந்து எவ்வளவுனா ட்ரை பண்ணிக்கலாம், பட் அவர் வந்து சிரிக்கவே மாட்டார். ஸோ அவரை வந்து மக்கள் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டபத்துடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நிறைய ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணிகளில் படுற அழுக்கெல்லாம் வந்து நீக்கிற மாதிரி ஒரு லிக்விட் வித்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இருக்க ஸ்டாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பென்னு அப்புறம் பென்சில்லாம் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக 1, 2 இந்த மாதிரி தான் நம்ம கடையில் கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து பென்னு பென்சில் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறையா வந்து கிட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேதிக் ஐட்டம் இருக்குங்களா, நம்ம வந்து நாட்டு மருத்துவத்தில் கிடைக்கிற மூலிகை பொருட்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வியாதிகளுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மூலிகை பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹல்வா ஸ்டால் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நார்மல் நம்ம பாதாம் முந்திரி ஹல்வா மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஃப்ளேவரில் நம்ம ஃப்ரூட்ஸோடைய ஃப்ளேவர்லேயும் வந்துட்டு ஹல்வா கிடைக்கும்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபரில் வந்து ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீலகிரி தைலம், அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கான பவுடர்ஸ் எல்லாமே வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் வந்துட்டு எல்லா ஸ்நாக்ஸும் வந்து வச்சுருக்கதா சொல்லியிருந்தாங்க. நிறைய டைப்பில் வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வளையல் ஸ்டால் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் வந்து வளையல் வச்சுருக்கதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன கடைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தாண்டி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்ரஜன் பிஸ்கட் இருக்கு இல்லையா, ஸ்மோக் பிஸ்கட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கடை வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இதை வந்து சாப்பிட்டு அந்த வாயில் அந்த ஸ்மோக் வரதெல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாரியம் எல்லா டேங்க்ஸும் வந்து இங்கே மொத்தமாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்னதாக இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்வாரியம் ஃபிஷஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸிபிஷனுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அக்வாரியம் ஃபிஷஸ் ஃப்ரீயாக கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஃப்ரீயான ஃபிஷஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம போன டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் முடிஞ்சதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த ஃப்ரீயான ஃபிஷஸ் வாங்கியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான தொட்டியில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபிஷஸும் வச்சுருந்தாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் ஷார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்லேயே வந்து வெரைட்டிஸு, அப்புறம் கப்பீஸு, மாலி ஃபிஷ்ஷு, கொய் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து ஃபிஷஸ் இங்கே வந்து பார்க்க முடிஞ்சுது. இங்கே இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சேல்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுமாதிரி ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா ரீசனபுளாகவே இருந்துச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டெட்ரா ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரை வந்து வெளியில் வந்து 100 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்கும். பட் இவங்ககிட்ட வந்து 60-80 அந்த மாதிரிலாம் வந்துட்டு வெரைட்டிஸில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனில் ஃபிஷஸ் வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆஃபர்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வரும்பொழுது நம்மளுக்கு பிடிச்ச ஃபிஷஸ் தான் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கூட வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு பெரிய செட்டப்பாக வந்து கொண்டு வர முடியுமான்றது வந்து தெரில. ஏன்னா நம்ம கல்யாண மண்டபத்தில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சு இந்தளவுக்கு கொண்டு வருவாங்களான்னு சொல்லி பார்த்தோம். பட் இந்த கல்யாண முகம் வந்து கிருஷ்ணா மஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெருசு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தது ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது. இந்த அக்வாரியம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே ஒவ்வொரு டேங்கில் இருக்க ஃபிஷஸையும் வந்து ரொம்ப பார்த்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸ்லாம் நம்ம வெளியில் வந்து பார்க்க முடியாதெல்லாம் இங்கே வந்து பார்க்க முடிஞ்சது. பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராணா ஃபிஷஸ்லாம் வந்துட்டு வெளியில் ஒரு சில கடையில் கிடைக்காது. பட் அதை வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அண்ட் அதை வந்து பெஸ்ட் ப்ரைஸ்லையும் கொடுத்துருக்காகவும் சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து அக்வாரியம் ஃபிஷஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து அக்வாரியம் வளர்க்குறதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே, அதாவது பார்த்திங்கன்னா இந்த பவுலு, அப்புறம் கண்ணாடி தொட்டி, அப்புறம் அதுக்குள்ளே போடுற ஸ்டோன்ஸு, சின்ன சின்ன செடி அப்படின்ற மாதிரி எல்லா ஐட்டம்ஸையும் வந்து இங்கே வந்து வித்துட்டு இருந்தாங்க. அதை தாண்டி நம்ம வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக்கோட ஷோரூம் வந்து இருந்தது. அதை தாண்டி நம்ம வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த பலூன் ஷூட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் த்ரோ பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த எக்ஸிபிஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபன் கேம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வரிசையாக வச்சுருந்தாங்க. இதுலேருந்து குழந்தைங்கள்லாம் நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க.
செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் எக்ஸிபிஷன் வந்து இந்த டயத்தில் வந்து போட்டிருக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். அது வந்து ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி கிட்ஸோடு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபன் கேம்ஸ்லாம் விளையாண்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் சொல்லலாம் இதை. ஸோ இந்த ஃபன் கேம்ஸை தாண்டி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய அந்த ஏர் பலூன் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா குட்டியாக வந்துட்டு இந்த போட்டிங் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு அவங்களே வந்து இந்த மாதிரி போட் ரைட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 50 ரூபீஸ்க்கு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து டியூரேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து குழந்தைங்க எல்லாமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மலை கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த டயத்தில் வந்து போய் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்தோடைய அட்ரஸ் தெரியாதவங்களுக்கும் நான் இந்த இடத்தோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராம்பலின் வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதிலே குழந்தைங்க வந்து நிறையா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. நிறையா ஃபேமிலியெலாம் வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நிறைய நர்சரி கார்டனோட செடிகள்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேரான செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வரும்பொழுது ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம எக்ஸிபிஷனில் கிடைக்கிற அந்த காலிஃப்ளவர் பக்கோடா, டெல்லி அப்பளம், அதுக்கப்புறம் பாவ் பாஜி, பானிபூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான பாப்கார்ன், ஐஸ்கிரீம், அப்புறம் பஞ்சு முட்டை இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இந்த வீக்குள்ளே நம்ம செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து சூப்பராக சுற்றி பார்க்குறதுக்கு, ஈவினிங் டயத்தில் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சூப்பரான ஒரு இடம்னு இந்த இடத்த சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D ஷோ, அதுக்கப்புறம் வந்துட்டு பேய் வீடு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருந்தது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே குழந்தைங்களுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிமோட் காரில் வந்து ரைட் போகிற மாதிரி வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதிலே வந்து குழந்தைங்கள்லாம் போய் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போனப்போ டே 1ன்றதுனால வந்துட்டு நிறைய செட்டப்லாம் வந்துட்டு அவங்க இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சுருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ராட்டினம், அதுக்கப்புறம் வந்து ரோலர் கோஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் இன்னும் ரெடியாகவே இல்லை. பட் அதுக்கு அடுத்த நாட்களில் வந்து அதை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டீசன் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.